வணக்கம் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 5ஆம் திகதி நவம்பர் மாதம் 2016 வருடம் சனிக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ஆவா குழுவின் பின்னணியில் ராணுவம் செயற்படவில்லை, குற்றச்சாட்டுகளை முன்வைப்போரே ஆதாரங்களை முன்வைக்க வேண்டுமென்கிறார் ரெஜினால்ட் ஹூரே என்பதாக அமைய பெற்றுள்ளது. ஆவா குழுவின் பின்னணியில் அரசியல் பலம் உள்ளதா அல்லது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உள்ளாரா என எனக்கு தெரியாது. யாரால் இயக்கப்படுகிறது என்பதனை ஆராய வேண்டும். ஆனால் ஆவா குழுவின் பின்னணியில் ராணுவ செயற்பாடுகள் இல்லை என உறுதியாக கூற முடியும் என வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் ஹூரே தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகளில் ஒன்றாக, மலையகத்தில் பிரதேச செயலகங்களின் அதிகரிப்பை கொள்கை ரீதியாக ஏற்பு, செயலாளர் நாயகம் லாரன்ஸ் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் பிரதேச செயலகங்களின் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இந்நடவடிக்கையானது துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஏ லாரன்ஸ் தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய மலையக செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது, மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் பொறிமுறை அவசியம் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தின் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பாக நீதியான விசாரணை நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற விடயம் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்ற போதிலும், அது தொடர்பான செயற்பாடுகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுவதாகவே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரி பத்திரிகையை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வலிவடக்கில் கண்ணீர் விட்ட மக்கள், எங்கள் 250 வீடுகளும் எங்கே என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கல்வீடுகளை கட்டி இங்கேதான் வாழ்ந்தோம். வீடுகள் இருந்த இடத்தில் சீமிந்து கட்டட குவியல்களும் மண் அகலப்பட்ட பாரிய குழிகளுமே இன்று எஞ்சி காணப்படுகின்றன என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, பண்டித்தின் பூதவுடல் பிள்ளையை தாங்கி வந்த ஜனாதிபதி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள இசையுலகின் ஜாம்பவான் என வர்ணிக்கப்படும் இசையமைப்பாளரும் பாடகருமான மறைந்த கலாநிதி பண்டித் அமரதேவவின் பூதவுடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நேற்று காலை 10 மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்துக்கு கொண்டுவரப்பட்டது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது, முன்னேற்றகரமான செயற்பாடு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறுபராயத்தவர் ஒருவர் குற்றம் புரிந்திருந்தால் அவரை அதற்கு பொறுப்பாளியாக்குவதற்கான ஆக குறைந்த வயதிலையை 8லிருந்து 12ஆக அதிகரிப்பதற்கு அமைச்சரவை இந்த வாரம் தீர்மானித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக தென்படுகிறது. அத்துடன் 12 தொடக்கம் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களை அதற்கான பொறுப்பாளியாக்குவதா இல்லையா என்று முடிவெடுக்கும் தனி விருப்புரிமையை நீதிபதிக்கு வழங்குவதற்கும் அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தினக்குரலை தொடர்ந்து சுடரொளி மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கையில் ஆட்சி மாற்றமா சீனாவின் இலக்கு, தூதுவரின் கருத்தை அடுத்து ராஜதந்திர வட்டாரங்கள் எதிர்வு கூறல் என்பதாக அமைய பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, சுலக்ஷன் சுட்டுக்கொலை, கஜன் விபத்தில் மரணம், மரண விசாரணை அறிக்கையை மன்றில் அறிவித்தார் நீதவான், சந்தேக நபர்களான 5 போலீசாருக்கும் 18ஆம் திகதி வரை விளக்கமறியல் நீடிப்பு என்ற தலைப்பிலும் முதற்பக்க செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் இருவர் போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுலக்ஷன் துப்பாக்கி குண்டு பாய்ந்தும் கஜன் விபத்தாலும் கொல்லப்பட்டார் என்று அந்த செய்தி தொடர்ச்சியுடன் கூடியதாக அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. 8ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. கருத்து கணிப்பில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலரி கிளிண்டன் முன்னிலையில் இருந்தாலும் பலரும் நினைப்பதற்கு மாறாக இத்தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்கிறது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொலியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: மீனவருடன் கடற்படை மன்னாரில் மீண்டும் முரண், விளக்கமற்ற நடவடிக்கையால் நேற்றும் தோன்றியது பதற்றம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். ராணுவத்தை அகற்ற முடியாது, வடக்கு ஆளுநர் ஹுரே ஆணித்தரம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது கோப் குழுவின் விசாரணை அறிக்கை மீது நடவடிக்கை எடுப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பில் மூவரடங்கிய குழுவொன்று நீதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள செய்தியினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: அரச நிறுவனங்களில் மோசடிகள் மற்றும் முறைகேடான நிர்வாக செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான சுயாதீன ஆணைக்குழு ஒன்று ஆய்வர் அடங்கியதாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக உள்வாங்கியுள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் சர்வதேச செய்திகளை முதலில் நோக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம், ஹிலரி கிளிண்டன் டொனால்டு டிரம்ப் ஒருவர் மீது ஒருவர் கடும் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் ஹிலரி கிளிண்டன், குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப்பும் உக்கிர மோதல் பிரசார விவாதத்தில் ஈடுபட்டனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளில் ஒன்றாக ஜெயலலிதாவின் செயற்கை சுவாச கருவிகள் அகற்றம், இன்னும் 10 நாட்களில் பூரண குணமடைந்து விடுவார், மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னும் 10 நாட்களில் பூரண குணமடைந்து விடுவார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. செய்திகளைத் தொடர்ந்து கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரமானது மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பிணைமுறி மோசடி தொடர்பிலான அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோப்குழுவினுடைய அறிக்கை ஒரு கைக்குண்டு போல அர்ஜுன மகேந்திரனுக்கு கால்களுக்கு நடுவில் வெடிக்கப் போகின்றது. அதை பார்த்து அலறி பிடித்துக் கொண்டு அவர் துள்ளி பாய்கின்றார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோ அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து செல்கின்றார் என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரலின் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் தினக்குரலின் கேலி சித்திரத்தில் ஒன்றாக பாதுகாப்பு பலூன்கள் என்ற தலைப்போடு பலூன்கள் சில, அதாவது ராட்சத பலூன்கள் சில வானில் பறக்கவிடப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று பிரபாகரன் படை என்றும் இன்னும் ஒன்று ஆவாக்குழு என்றும் அந்த படை இந்த படை என்று 1008 படைகளை கூறிக்கொண்டு பலூன்கள் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன. அவை பாதுகாப்பு தளங்களுக்கு மேலாக பறக்கின்றன. ஆனால் தமிழர்களின் நிலை அனைத்திற்கும் அச்சுறுத்தலாக அவர்கள் நடுத்தருவில் நிற்பது போன்று சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் மற்றைய கேலி சித்திரமானது யாழ்ப்பாணம் என்று மேற்கோள் குறியிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தற்போது யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட குழுக்களினால் ஏற்பட்டுள்ள வாழ்வெட்டு கலாச்சாரத்தால் ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தலானது விஸ்வரூபம் எடுத்து அவர்களுடைய சக்தி பாரியதொன்றாக இருக்கின்ற நிலையில் அவர்களை முறியடிக்க வேண்டிய பாதுகாப்பு படை போலீசாருடைய சக்தியோ மிகவும் சின்னதாக இருக்கின்றது என்பது போல் சித்தரித்து தன்னுடைய மற்றைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.